ரஷ்யாவிற்குள் அறுநூறில் இருந்து சுமார் எண்ணூறு கிலோமீட்டர் தொலைவு வரை உள்ளே ஊடுருவி உக்ரைனினுடைய ஆளில்லா விமானங்கள் நடத்தியிருக்கின்ற தாக்குதல் செவ்வாய் காலையும் நடைபெற்றிருக்கின்ற தாக்குதல் உலக நாடுகளை திரும்பி பார்க்க வைத்திருக்கின்றது இவ்வாறு உக்ரைன் ஊடுருவி தாக்குமாக இருந்தால் ரஷ்யாவினுடைய அணுசக்தி நிலையங்கள் அணுகுண்டு ஏவுகணைகள் நிறுத்தப்படுகின்ற இடங்களில் உக்ரைனினுடைய ஆளில்லா ஏவுகணைகள் தாக்குமாக இருந்தால் ரஷ்ய அணுகுண்டை போட்டு மற்றைய நாடுகளை அழிப்பதற்கு முன்னதாக ரஷ்யா மடியில் வைத்திருக்கின்ற அணுகுண்டுகளை வெடித்து ரஷ்யர்களை அழித்துவிடும் என்கின்ற பீதி ரஷ்யர்களிடையே பரவி செல்வதாக செய்திகள் வெளியாகி இருக்கின்றன உக்ரைன் இருக்கின்ற தாக்குதல் ஆனது ரஷ்யாவிற்கு வெட்கத்தை ஏற்படுத்துகின்ற செயல் என்று பிரிட்டனில் இருந்து உளவு பிரிவு தகவல் வெளியிட்டிருக்கின்றது ஏனென்றால் இவ்வளவு தூரம் இந்த ஆளில்லா விமானங்கள் பறந்து சென்று ஊடுருவி ரஷ்யாவினுடைய விமான நிலையங்களை தாக்குகின்ற பொழுது அவர்கள் எங்கே இருந்தார்கள் உலகத்தில் எங்குமே இல்லாத மிக சிறந்த ஏவுகணை எதிர்ப்பு பீரங்கி ஆகிய எஸ் நானூறு என்கின்ற ஏவுகணை கட்டமைப்பு என்னதான் செய்து கொண்டிருந்தது என்ற கேள்வியை எழுப்பியிருக்கின்றார்கள் நீண்ட தூரம் பறந்து ரஷ்யாவினுடைய நிலப்பரப்பிற்குள்ளே ஐநூறு கிலோமீட்டரை தாண்டி பறந்து சென்று செவ்வாய் காலை நடைபெற்ற இரண்டாவது தாக்குதலில் ரஷ்ய படை விமான நிலையத்திற்கு அருகே இருக்கின்ற ஆயில் டிப்போ அடித்து கொளுத்தப்பட்டு தீப்பற்றி எரிந்து கொண்டிருக்கின்ற காட்சிகள் வெளியாகி இருக்கின்றன இதுதான் ரஷ்ய ராணுவத்தின் பின்னடைவாக இருப்பதாக தெரிவிக்கின்றார்கள் ரஷ்யாவினுடைய கிரெம்லின் பேச்சாளர் உக்ரைன் கிழக்கு உக்ரைனில் இருக்கின்ற அணுசக்தி நிலையத்தை தாக்கி அழிப்பதற்கு முயற்சி எடுக்கின்றது என்று குற்றம் இருக்கின்றார் அந்த அணுசக்தி நிலையத்தை ரஷ்ய படைகளை இப்பொழுது கைப்பற்றி வைத்திருப்பதும் குறிப்பிடத்தக்கது மேலும் இதுவரை காலமும் சோவியத் ரஷ்யாவுடன் இணைந்திருந்த உக்ரைன் அவர்களிடமிருந்து உளவு பிரிவு தகவல்கள் அவர்கள் எவ்வாறு சிந்திப்பார்கள் என்கின்ற தகவல்கள் அவர்கள் எப்படி ஆயுதங்களை புதிது புதிதாக உருவாக்குவார்கள் என்கின்ற தகவல்கள் எல்லாவற்றையும் உக்ரேனியர்களும் படித்துக் கொண்டு வந்திருக்கின்ற காரணத்தினால் பாம்பின்கால் பாம்பறையும் என்பது போல ரஷ்யாவிற்கு சரியான எதிரிகளாக உக்ரேனியர்கள் இருக்கின்றதன் அடையாளம்தான் தான் இந்த போரானது உக்ரைன் எல்லையை தாண்டி இப்பொழுது ரஷ்யாவினுடைய எரிசக்தி நிலையங்கள் குண்டுவீச்சு விமான நிலையங்களை நோக்கி விஸ்தாரம் பெற்றுவிட்டது இது போரினுடைய அடுத்த கட்ட பரவலாக்கள் என்று நிபுணர்கள் தெரிவிக்கின்றார்கள் ஒரு காலத்தில் ரஷ்யாவினுடைய ஏவல் பேயாக இருந்த உக்ரைன் இப்பொழுது ரஷ்யாவினுடைய கூரையே கொளுத்தி கொண்டு இருக்கின்றது ஆளில்லா விமானத்தை சுட்டு வீழ்த்தினோம் அதனுடைய பாகங்கள் அடித்து விமான நிலையம் பாதிக்கப்பட்டு மூன்று விமானப்படையினர் கொல்லப்பட்டு நான்கு பேர் படுகாய ரஷ்யா ஒரு விமானத்தை ஆகாயத்திலேயே சுட்டு வீழ்த்தியது வேறு விடயம் அது வருவதற்கு பல கிலோமீட்டர் தொலைவிலேயே சுட முடியாமல் போனது ஏன் ரஷ்யா தன்னுடைய இயலாமையை மறைக்க இவ்வாறு பொய் கூறுகின்றது என்பதை அறிவதற்கு சிறிய ராணுவ அதிகாரிகளே போதும் என்றும் செய்தி வெளியாகி இருக்கின்றது இந்த செயலானது ராணுவ சிக்கலை விட ரஷ்யாவிற்கு பெரும் உளவியல் சிக்கலை ஏற்படுத்தும் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது அதிகாலை அமைந்திருக்கும் ரஷ்யாவினுடைய விமானப்படை தளத்தை சுமார் இருநூறு கிலோமீட்டர் தொலைவில் உக்ரைனில் இருந்து சரியாக ஆயில் டிப்போவை குறிவைத்து தாக்கினார்கள் உக்ரைனில் எப்படி ஆயில் டிப்போக்களை ரஷ்யா உடைத்து தகர்த்து ஜெனரேட்டர்களை உடைத்து மின்சாரத்தை அளிக்கின்றதோ அதற்கு பதிலடியாக ரஷ்ய மக்கள் மீது தாக்குதலை நடத்தாமல் ரஷ்யாவினுடைய சக்தி வளங்களை நாங்களும் உடைத்து தகர்ப்போம் வேறு வழி இல்லை என்ற இடத்திற்கு உக்ரைன் வந்திருக்கின்றது என்று கூறப்படுகின்றது நேற்று ரஷ்யாவினுடைய ஏங்கல்ஸ் மற்றும் ஜாக் ஜலிபோ என்கின்ற இரண்டு விமானப்படை தளங்கள் தாக்குதலுக்கு உள்ளாயின சுமார் ஐநூறு கிலோமீட்டர் உக்ரைன் எல்லையில் இருந்து தாண்டி இவைகள் இருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது இதில் நூற்றி இருபதிலிருந்து நூற்றி நாற்பது ஏவுகணைகளை ஏவுவதற்கு தயாராக விமானங்கள் ஏவுகணைகளை பொருத்தி தாக்குதலுக்கு தயாராக இருந்தன இவ்வாறு தயாராக இருக்கின்ற பொழுது சட்டலைட் மூலமாக அதை அவதானித்து இவர்கள் இங்கிருந்து போகின்றார்கள் என்று அறிந்து உடனடியாக உக்ரைனினுடைய ஆளில்லா விமானங்கள் சென்று அந்த இடத்தை தாக்கிய காரணத்தினால் தாக்குதலை நடத்த முடியாத சூழ்நிலையில் ரஷ்யா தள்ளப்பட்டதாக டென்மார்க்கினுடைய படைத்துறை ஆய்வாளர் ஆனஸ் புக் நீல்சன் தெரிவிக்கின்றார் இதனால் நூற்றி நாற்பது ஏவுகணைகளை ஏவ வேண்டிய ரஷ்யா வெறும் எழுபது ஏவுகணைகளை ஏவியதுடன் தன்னுடைய தாக்குதலை நிறுத்தி கொண்டதாகவும் அவர் சுட்டிக்காட்டுகின்றார் இந்த சம்பவமானது போரில் ஒரு மாற்றத்தையும் கேம் சேஞ்சர் என்றும் தெரிவிக்கின்றார்கள் அறுநூறு கிலோமீட்டருக்கு ஆளில்லா விமானம் செல்லுமாக இருந்தால் ஏதோ புதிய ரக விமானம் இருக்க வேண்டும் இல்லை அவர்கள் எதையோ புதிதாக கண்டுபிடித்திருக்க வேண்டும் என்று ஆனஸ்புக் பழைய சோவியத் ரஷ்யாவிடம் நூற்றி நாற்பத்தி ஒன்று என்கின்ற ஆளில்லா விமானங்கள் உக்ரைனிலும் இருக்கின்றது இந்த ஆளில்லா விமானங்களை நன்கு சீர்திருத்தம் செய்து நீண்ட தூரம் சென்று தாக்கக்கூடிய வித அதை உக்ரேனியர்கள் நவீனமயப்படுத்தி இருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு என்கின்றார் ஏனென்றால் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு ரஷ்யா கிரிமியா குடாவை கைப்பற்றியதில் இருந்து ரஷ்யாவுடன் போர் செய்ய வேண்டுமாக இருந்தால் என்ன செய்ய வேண்டும் என்பதை உக்ரேனியர்கள் இன்றல்ல கடந்த எட்டு ஆண்டுகளாக தொடர்ந்து செய்து வந்திருக்கின்றார்கள் என்று கருதப்படுகின்றது அதில் ஓர் அங்கமாக இந்த விமானம் மிக தூரத்திற்கு சென்றிருக்கின்றது ஏனென்றால் அமெரிக்காவுடமிருந்து வாங்கிய ஹைமாஸ் ஏவுகணை சுமார் எண்பது கிலோமீட்டர் தூரத்திற்கு தான் செல்லும் ஆனால் உக்ரைனியர்கள் தங்களால் உருவாக்கப்பட்ட ஏவுகணைகளை அதே ஹைமாஸ் கருவியில் பொருத்தி எண்பது கிலோமீட்டரை விட தூரத்திற்கு இருநூறு கிலோமீட்டர் தூரம் வரை ஏவி ஏவிக்கொண்டிருக்கின்றார்கள் அவர்களும் தொழில்நுட்பத்தில் மிகச்சிறந்த வல்லுநர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த ஏவுகணைகள் உக்ரைனினுடைய களஞ்சியத்தில் அதிகமாக இருக்குமாக இருந்தால் அல்லது அவர்கள் புதிதாக உருவாக்கிய ஒரு ட்ரோனாக இருந்தால் இந்த விவகாரம் மிகப்பெரிய அளவில் மாற்றத்தை ஏற்படுத்த போகின்றது என்றும் அவர் சுட்டிக்காட்டுகின்றார் மேலும் உக்ரைனில் இருந்து நாம் வெகு தொலைவில் இந்த வெகு தொலைவு மிகவும் பாதுகாப்பானது என்று கருதி இருந்த ரஷ்யர்களின் தலையில் இடியாக இறங்கி இருக்கின்றது இந்த தாக்குதல் என்றும் கூறப்படுகின்றது ரஷ்யாவில் எங்கிருந்தாலும் அவர்களுக்கு பாதுகாப்பு இல்லை ஒவ்வொரு வினாடியும் அவர்கள் விழிப்போடுதான் இருக்க வேண்டும் என்கின்ற பெரும் மன அழுத்தத்தையும் உளவியல் சிக்கலையும் இந்த இரண்டு தாக்குதல்களும் அதில் எரிந்து கொண்டிருக்கின்ற ஏற்படுத்தி இருக்கின்றது மேலும் உக்ரைன் ஏவி இருக்கின்ற ட்ரோன்கள் அதிக தூரம் செல்லக்கூடியது மட்டுமல்ல குறி தவறாமல் தாக்குவதாகவும் இருக்கின்றது ரஷ்யாவினுடைய ஏவுகணை எதிர்ப்பு பீரங்கிகளை ஏமாற்றிவிட்டு சர்வ லாபகமாக செல்வதாகவும் இருக்கின்றது உக்ரைன் இதை உறுதி செய்யாவிட்டாலும் ஆனஸ்புக் உக்ரைனை தவிர வேறெந்த நாடும் வந்து உடனடியாக ரஷ்யாவினுடைய விமானப்படை தளங்களின் மீது தாக்குதல் நடத்த வேண்டிய தேவை இல்லை ஆகவே உக்ரைனுடைய இந்த நிலைப்பாடானது ரஷ்யாவுடனான போரில் அடுத்த கட்ட அபாயமான ஒரு பயணத்தை நோக்கி நகர்த்தி இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது இது குறித்த பலமான உரையாடல்கள் நடைபெறுகின்றன என்ன காரணத்திற்காக ரஷ்யா உக்ரைனில் இருக்கின்ற எரிவாயு கட்டமைப்புகள் மின்சார கட்டமைப்புகள் உள்ளக கட்டமைப்புகளை எல்லாம் சிதைக்கின்ற பொழுது ரஷ்யா மீது ஏன் தாக்குதலை நடத்தக்கூடாது என்ற கேள்வி இருந்தது இப்பொழுது அந்த கேள்விக்கான பதில் ரஷ்யாவினுடைய உள்ளகட்டமைப்புகளை உடைப்பதன் மூலமாக ரஷ்யாவிற்கு அதே பாடத்தை கற்பிக்க முயற்சி எடுத்திருக்கின்றது உக்ரைன் இதை எப்படி சமாளிக்க போகின்றது ரஷ்யா இதுதான் இப்பொழுது ஏற்பட்டிருக்கின்ற கள மாற்றமாக இருக்கின்றது இது தமிழ் காணொலிக்காக இருந்து